ذلك الفوز العظيم அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி வெற்றி எதாம் சொர்க்கம் எது பிரம்மாண்டமான வெற்றி ஜன்னத்து அதில் அடைகிற சகோதரர்களே வாழ்க்கை என்ற இந்த கட்டத்துக்குள்ள நாங்க முயற்சி பண்ணி அதில் என்ற சொர்க்கத்தை அடைகிறவங்களாக மாறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சூரத்துல் பையினாவுடைய தஃசீர் ஓகும் பொழுது நாங்கள் பிற்காலத்தில் ஒரு நாளைக்கு ஜன்னத்து அதினை பற்றி பேசுவோம் என்று நாங்கள் விட்டிருந்தோம் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜன்னத்துல் அதினை பற்றி இன்றைக்கு தான் நாங்கள் தேட போகிறோம் ஜன்னத்து அதினின்ற சொர்க்கம் என்றால் இந்த அதினின்ற சொர்க்கம் இந்த தியாகிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றார் எல்லாருக்கும் அது சிலர் கனவு காண்றது சொர்க்கத்துக்கு போறது சகோதரர்களே கனவுல சொர்க்கம் போகவும் முடியாது நினைவுல சொர்க்கம் போகவும் முடியாது தியாகம் செய்யாவிட்டார் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தூங்கிட்டு இருந்தேன் 2 மலக்குகள் என்ன அழைத்து சென்றார்கள் சொர்க்கத்தை காட்டினார்கள் அதுதான் அது நின்ற சொர்க்கம் நபி அவர்கள் அது நின்ற சொர்க்கத்தை கனவுல பார்த்தார்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள் சூரிய கிரகணத்துடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை முன்னால் சென்றது இவ்வாறு முன்னால் செல்கிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் வித்தியாசமான ஒரு நிகழ்வை தொழுகையில பார்த்தோமே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கையை நீட்டி நீட்டி ஏதோ பிக்கிறத போல நீட்டி நீங்களே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய திராட்சை கொலை ஒன்றை எடுப்பதற்காக கையை நீட்டினேன் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது அந்த திராட்சை கொலையை நான் எடுத்து தந்திருந்தால் கியாமத்துவரை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் நபி அவர்கள் தக்பீரை கட்டினா சொர்க்கத்தை பார்க்க இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை சகோதரர்களே இந்த ஜன்னத்து அதில் என்பது என்ன ஏனென்றால் தேட்டம் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க படிக்கிறதுக்காக இன்னும் நீங்க மார்க்கத்துக்காக செலவழிப்பீங்க இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க மார்க்கத்துக்காக இதை விளங்கினா இந்த அது என்ற சொர்க்கத்தை பத்தி மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல 11 இடங்கள்ல தெளிவுபடுத்துறார் எத்தனை இடங்கள்ல 1-2 இடத்துல இல்ல ஏனெண்டா இந்த காலம் உங்களுக்கு தெரியும் மார்க்கத்தை பின்பற்றுறது உள்ளம் கையில நெருப்பு தணலை வச்சுக்கிறத போல் லேசி உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டதாம் நெருப்பு தணலை கையில வைக்கிறத போலையா மார்க்கத்தை பின்பற்றுறது அல்லது இன்னொரு காலம் வரும் காலையில முஸ்லீமாக இருப்பான் மாலையில காஃபிராக மாறுவான் சொன்னாங்களா உலமாக்கள் நெருப்பு தணலை கையில வைக்கிற காலம் முடிந்து விட்டது இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா காலையில முஸ்லீம் மாலையில காஃபிர் இந்த காலத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறதாக இருந்தா எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்படணும் சகோதரர்களே எதற்காக எந்த சொர்க்கத்தை அடையறதுக்கு ஜன்னத்து அதில் அல்லாஹ் ஜன்னத்துல் அதினை பற்றி மாத்திரம் குர்ஆனில் 11 ஆயத்துகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் முதலாவது சூரத்து தௌபா 72வது ஆயத் அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தாரார் وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم
அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு நான் வாக்கு தாரேன். யாருக்கு தான வாக்கு? மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு தார வாக்கு என்ன தெரியுமா? நீங்க உலகத்துல கஷ்டப்படுங்க, மார்க்கத்துக்காக வாழுங்க, இஸ்லாத்துக்காக பணத்தை செலவழிங்க, இஸ்லாத்துக்காக நேரம் கொடுங்க, உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் ஜன்னாத்து அதன், அதன் என்ற சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். இது முதல் வாக்கு. சூரா தௌபா 72வது ஆயத். இரண்டாவது சூரத்து ரஅத் 22-23வது ஆயத். அல்லாஹ் சொல்றான், والذين صبروا ابتغاء وجه ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويدرؤون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. இதில் இன்னும் சந்தோஷம் கூட. அல்லாஹ் சொல்றார், நீங்க உலகத்தில் கொஞ்சம் பொறுமை இருக்கும். எப்படி இருக்கணும்? பொறுமை, பொறுமை, கட்டாய பொறுமை தேவை. இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் பொறுக்கணும். வல்லதீன ஸபரு, என்னத்துக்கு பொறுமை தெரியுமா? அல்லாஹுடைய பொருத்தத்தை. எதுக்கு பொறுமை? அல்லாஹுடைய பொருத்தத்தை. ரெண்டாவது வஅகாமுஸ்ஸலாத, தொழுகைகளை நாட்டும். என்ன செய்யணும்? தொழுகையை. சக்கராத்துல இருக்கிறீங்க, சக்கராத்துல கூட தொழுகையை விட்டுறக்கூடாது. இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்துடைய தொழுகையை கொண்டு வாரா. எங்களுக்கு சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தா இமாம் ஜமாத்தில், இமாம் ஜமாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இமாம் ஜமாத்துக்கு போனது எப்படி தெரியுமா? ஹசரத் அப்பாஸ் அலி ரதியல்லாஹுடைய தோல்ல கையை போட்டு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் பார்த்துட்டு இருந்தேன் நபியுடைய ரெண்டு காலும் பூமியில அப்படி இழுபடு, பூமியில இழுபட்டு இழுபட்டு நிக்க முடியாமல் உட்கார்ந்து தொழுதார்கள். இதுதான் நபியுடைய சக்கராத்துடைய தொழு. சக்கராத் வரைக்கும் பள்ளிக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், ஜன்னத்து ஆதின தருவே உனக்குனா. ரெண்டாவது, மூன்றாவது, ரகசியமாகவோ பரகசியமாகவோ செலவழிக்கணும். ரகசியமா பரகசியமா செலவழிப்போம். நாலாவது, உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நல்லது செய்யும். கெடுதி செஞ்சவங்களுக்கு ஆக கஷ்டமானவை. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குத்தான் ஜன்னாத்து அதன், என்ன சொர்க்கம் இருக்குது அதன். உங்களுக்கு மட்டுமல்ல, இதுதான் விசேஷம். வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், உங்கட வாப்பா உம்மா எல்லாரையும் கூட்டிருக்கும். அது மட்டுமல்ல, வஅஸ்வாஜிஹிம், உங்கட மனைவிமாரையும் கூட்டிருக்கும். வதுர்ரியாதிஹிம், உங்கட பிச்சனங்கள் எல்லாரையும் கூட்டிருக்கும். وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ. அந்த ஜன்னத்து அதிரில தான் மலக்குகள் நுழைவாங்க உங்களிடம் சலாம் சொல்லுவது. இது இரண்டாவது அல்லாஹ் வாக்கு தாரார். மூன்றாவது சகோதரர்களே, சூரத்து நஹல் 31வது ஆயத். وَقِيلَ لِلَّذِينَ اتَّقَوْا مَاذَا أَنزَلَ رَبُّكُمْ قالوا خيرا للذين احسنوا في هذه الدنيا حسنه ولدار الاخره خير ولنعم دار المتقين جنات عدن
அல்லாஹ் சொல்றார் அதிரண்ட சொர்க்கம். அதிரண்ட சொர்க்கம் எப்படி இருக்கும்? எல்லா சொர்க்கத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிரண்ட சொர்க்கம் நபியோ சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான கூடாரம் ஒன்று இருக்கும். ஏதான கூடாரம்? முத்து. அந்த முத்து எவ்வாறு என்றால் முஜவ்வஃபா, ஓட்டை போடப்பட்ட முத்து. முத்துன்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், கையில் நழுவுறது. முத்துண்டாலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ முத்தை யாரும் பார்த்ததில்லையே, பார்த்துக்கமா? அஞ்சு கிலோ முத்து, பத்து கிலோ முத்து. ஆனால் இந்த முத்து விசேஷமான முத்து. அர்துஹா சித்தூன மீலா, இந்த முத்துடைய அகலம் மட்டும் 60 மைல். எத்தனை மைல்? 60 மைல். 60 மைல். நெந்தவரில் இருந்து பொத்தியில் வரைக்குமா? என்ன, நெந்தவரில் இருந்து பொத்தியில் வரைக்கும் முத்து மட்டும் சித்தூன மீலா, கிலோமீட்டர்ல மைல். இதில் இந்த 60 மைல் முத்துக்குள்ள ஒவ்வொரு ஓரத்திலையும் உண்ட மனைவி இருப்பாள். நபி அவங்க சொன்னார், ஒவ்வொரு ஓரத்திலையும் உண்ட மனைவி இருப்பாள். மாயரவுனல் ஆஹரி, ஒரு ஆள் மத்தளை பார்க்கல, அப்படியான ரூ. அவ்வாறான அறைகளுக்குள் போன்ற மனைவிமார்கள் இருப்பார்கள். யதூஃபு அலைஹிமுல் முஃமினூன், நீ ஒரு மூமினாக இருந்து உலகத்தில் கஷ்டப்பட்டாய், தியாகம் செய்தாய், ஈமான் கொண்டாய். நபியோங்க சொன்னாங்க, முழு மனைவிமார்களோடையும் நீ சேர்ந்துட்டு வருவாய், யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள். புகாரி 4879வது ஹதீஸ், 4879வது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இதுதான் அது. எவ்வளோ இன்பமாக இருக்கும் சகோதரிகளே, ஆனால் உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படும், உலகத்தில் தியாகம் செய்யும். இங்கே கஷ்டப்படையினா அங்கே கஷ்டப்படும். ஒரு இடத்துல தியாகம், மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக கஷ்டப்படணும் சகோதரர்களே. இது அல்லாஹ் குர்ஆன்ல 3வது இடத்த சொன்னது ஜன்னத்து அது. 4வதாக அல்லாஹ் சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மோதிரமே, சூரா கஹஃப் 31வது ஆயத்து அல்லாஹ் சொல்றான், இன்னல் லதீனா மனு வாமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா உலாஇக லஹும் ஜன்னாத்து அதின் تجري من تحتها الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. الله سبحانه ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யும். என்ன செய்யணும்? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தால் உங்களுடைய எந்த அமலையும் நாங்கள் வீணாக்க மாட்டோம். உங்களுக்காக ஜன்னத்து அதின் இருக்கிறது. நீங்க ஜன்னத்து அதின் நுழையும் பொழுது கையில காப்பு அணிந்திருப்பீர்கள். அல்லாஹ் சொல், சும்மா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. அஸாபிரா மின் ஜஹப், கையில தங்க காப்பு. என்ன நிறம் உடுப்புட? முழுதும் அல்லாஹ் சொல்லிட்டான், மாப்பிளோட உடுப்பு எப்படி இருக்கு? முழு எண்ணத்து அது போறவங்க பச்சைப்பட்டாடை, அப்படியே சொர்க்கத்துக்கு போய் அதனுக்கு போய். அப்படியே கட்டில சாஞ்சிட்டு இருப்பாங்களா சந்தோஷத்தை. நுழைய பாக்கியம் வந்தா தரணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிதானே துவா கேட்போம். எல்லாருக்கும் நோக்கம் இதுதான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. 5வது ஆயத் சூரா மரியம் 59, 60, 61.
அல்லாஹ் சொல்றான், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا جنات عدن التي وعد الرحمن عباده بالغيب إنه كان وعده مأتيا الله சொல்றார் கொஞ்சம் பேர் வந்தாங்களா தொழுகையை வீணாக்கி மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்தார்கள் இவங்க போற நரகத்துடைய பேர் ஹை நரகத்துடைய பேர் என்ன ஹை ஆனா தௌபா செய்து நல்லமல் செய்தால் அல்லாஹ் சொல்றார் உங்களை நிரந்தரமான ஜன்னத்து அதனுக்கு அனுப்புவே இது சகோதரர்களே ஐந்தாவது அல்லாஹ்வுடைய வாக்கு ஆறாவது சூரா தாஹா 75-76 ஆயத் وَمَنْ يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَٰئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَىٰ அல்லாஹ் சொல்றான் மூமினாவா நல்லமல் செஞ்சிட்டுவா சும்மா வந்துடாத சும்மா மட்டும் மௌத்தாயிடப்பட அப்படி வந்தால் ஜன்னாத்து அதின் உனக்கு தார சொருக்கம் அதின் تجري من تحتها الانهار கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறாவது வாக்கு சகோதரர்களே ஏழாவது அல்லாஹ்வுடைய வாக்கு சூரா ஃபாத்திர் சூரா ஃபாத்திருடைய ஆயத் 33 ஆயத் அல்லாஹ் சொல்றார் ஜன்னாத்து அதன் யத்குலூனஹா يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير جنة عدنك بواي وند كيل تنگ كاب مركم بيتيا سمانو ده الله سلران ولؤلؤا مطمر مطمركم பட்டு உடுத்திட்டு நீ ஜன்னத்து அதில் நிற்பாய் இது அல்லாஹுடைய ஏழாவது வாக்கு எட்டாவது வாக்கு சூரா சாத் 49-50 ஆயத் அல்லாஹ் சொல்றான் வதுகுர் இஸ்மாயில வல் யஸா வதல் கிஃலி வகுல்லு மினல் அஹ்யார் ஹாதா திக்ரு வஇன்ன லில் முத்தகீன லஹுஸ்ன மஆப் ஜன்னாத் அதன் தக்குவா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்றார் பயபக்தியாளர்களே உங்களுக்கு அதில் என்ன சொருக்கம் இருக்கிறது எட்டாவது வாக்கு ஒன்பதாவது வாக்கு சூரா மூமின் ஏழாவது எட்டாவது ஆயத் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அசர் தொழுகைக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் மலக்குகள் உலகத்துக்கு வாராங்க என்னென்ன நேரத்துக்கு வாராங்க சுபவ தொழுகைக்கும் அசர் தொழுகை இந்த ரெண்டு தொழுகையையும் பள்ளியில தொழாம தவறிடப்பட எங்களை பார்த்து மலக்குகள் துவா கேட்கிறார் நல்லடியான் பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த மலக்குகளுடைய துவாவில் ஆக சிறந்த துவா தான் அல்லாஹுடைய அரிஷ சுமக்கக்கூடிய மலக்குகளுடைய துவா இவங்களுடைய துவா என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றார் அல்லதீன யஹ்மிலூன அல் அர்ஷ் வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயுமினூன பி வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ ரப்பனா வஸஅத குல்ல ஷைஇன் ரஹ்மதன் வஇல்மா இவங்க அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டு எங்களுக்கு துவா செய்யறாங்க யாருக்கு மூமினானவங்களுக்கு என்ன துவா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ ஸபீலக யா அல்லாஹ் தௌபா செய்றவங்க பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ்
உண்ட வழிய பின்பற்றுறவங்கள பாவத்தை மன்னிச்சிரியாங்களா, நரகத்தை விட்டு அவங்கள பாதுகாத்திரியாங்களா. அவர்களை அது ரெண்ட சொர்க்கத்துக்கு நுழைவியா. மணக்கள் எங்களுக்கு கேட்கறதுவா, மணக்கள் எங்களுக்கு கேட்கறதுவா, எல்லாம் அவங்களுக்கு வாக்களித்த அதில் நுழைவிச்சிரு. அவங்களுடைய பெற்றோர்கள் மனைவிமார் குடும்பத்தோடு உழைவிச்சு, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜன்னத்து அதின படைச்சானா, ஜன்னத்து அதின அல்லாஹ் தான் படைச்சிட்டு எந்த கண்ணும் கண்டிராத இன்பங்கள் அதுல வச்சான் அல்லாஹ். மாலா ஐரும் ராஜ், எப்படி இன்பம், இதுவரைக்கும் அந்த இன்பத்தை எந்த கண்ணும் கண்டதில்லை. வலா உதுன் சமயாத், அந்த இன்பங்களை பத்தி எந்த காதும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இப்ப நாங்க என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கேள்விப்படுறோமோ அதொன்றும் இல்லை, அதோட மேல் வலா ஹதர அலா கல்பி பஷர். மூணாவது, மனித சிந்தனையில தோன்றுதே இந்த இன்பம் இருக்குமோ, இந்த இன்பம் இருக்குமோ, அதுவும் இல்லையா, அதற்கும் அப்பால். அல்லாஹ் ஜன்னத்து அதுனை படைச்சிட்டு சொன்னானா, தகல்லமி அதுன் சொர்க்கமே நீ கொஞ்சம் பேசு, அது பேசிச்சா அது அஃலஹல் முஃமினூன் சொன்ன வார்த்தை மூமியங்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஜன்னத்து அது என்ன சொல்லிச்சா, முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்களா, மூமியங்களா, மூமியங்கள், மூமியங்கள், முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் ஆகலாம் லேசா, மூமின் ஆகிறது கஷ்டம், எவ்வளவு தியாகங்கள் செய்யும். முஸ்லீம் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் அது லேஸ், கலிமா சொன்னா முஸ்லீம். ஜன்னத்து அது சொன்னதான் வெற்றி அடைந்து விட்டார்கள் சொல்லிச்சாம். என்னுடைய சங்கை கௌரவத்தின் மீது சத்தியமாக எனக்குள் கஞ்சன் நுழைய முடியாது என்ன சொல்லிச்சாம். அல்லாஹுடைய பாதையில செலவழிக்காத கஞ்சன் இருக்கிறானே அவன் எனக்குள்ள நுழையாது. சகோதரர்களே, எது இருக்குதோ அல்லாஹ் கா கொடுக்கும். எங்கள்கிட்ட இருக்குது 5 ரூபா தான் கொடு. கஞ்சன் கூட்டத்தை நாங்க ஆயிடக்கூடாது. சரி, 10வது அல்லாஹ் ஜன்னத்து அதுல பத்தி பேசுறது இந்த சூரா சூரத்து ஸஃப். இப்ப ஓதினமே ஓதின ஆயத்தில் அல்லாஹ் ஜன்னத்து அதுல பத்தி சொல்றார். 11வது நாங்க படிச்சிட்டோம் பையினா, அமல் செய்கிறாரோ அவர்தான் இந்த பூமியின் சிறந்த படை. யார் சிறந்த படைப்பு, யார் சிறந்த படை, அரசியல்வாதியா என பேசுகிறேன், அரசியல்வாதியா சிறந்த படைப்பு, அல்லது பதவி பட்டம் உள்ளவர்களா சிறந்த படைப்பு, இல்ல தெளிவா சொல்லு, மக்களுக்கு விளக்கப்படுத்து. நல்ல 100 ஏக்கர் 500 ஏக்கர் காணி உள்ளவனா சிறந்த படைப்பு, ஈமான் சாலிஹான அமல் கைருல் பரி. அல்லாஹ் சொல்லு என்ன செய்வேன் தெரியுமா, ஒன்னுஹும் அவர்களுக்கான கூலி ரப்பிடம் இருக்கிறது. என்ன கூலி, ஜன்னாத்து அது என்ன சொர்க்கம், அது அது என்ன சொல், இது கடைசி அல்லாஹ் தார வாக்கு, 11வது வாக்கு, தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த அதன் சொர்க்கத்துக்கு கீழே என்ன ஓடிக்குமா, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சரி, எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு காலம்,
இன்னைக்கு தெரியும் உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாளை கொஞ்ச நாளை தான் எல்லாம். ஒருத்தர் போறார் ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, எதுல போறாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்பமா போறார், சவுதிக்கு போறார், ஹஜ்ஜிக்கு போறார், 6 மணித்தியாலத்துல இறங்கிடணும் ஸ்ரீதேவி. எத்தனை மணித்தியாலத்துல? 7 மணித்தியாலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல போங்க. ஜனாதிபதியா இருந்தார் ஸ்ரீதேவி, எல்லா வேலையும் பார்த்தார்கள். எலெக்ஷன் முடிஞ்சதோட இறங்க வேண்டியதான் கதிரையில் இருந்து, முடிஞ்சு பதவிக்கால முடிஞ்சு அனுபவிச்சு முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், அப்படியெல்லாம் ஒண்ணு நான் ஏமாத்த மாட்டேன். خالدين فيها ابدا خالدين فيها அவரோ சொன்னாலே போதும் நிரந்தரம். அத உறுதிப்படுத்த இன்னொரு சொல் அபத, அபத நிரந்தரத்திலும் நிரந்தரம். உன்னை யாரும் அதை விட்டு எடுக்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், இந்த ஜன்னத்து அதுன தந்து உனக்கு. رضي الله عنهم ورضوا عنه என்னுடைய பொருத்தத்தையும் தருவே. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்குவானாக.